வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சீனியர் ஜனவரி 1997. ரெடியாக இருந்துக்கோங்க, ரெடி ஸ்டார்ட். நண்பர்களே, நமது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் தொழில் வளர்ச்சிக்கு பெரிய பங்குண்டு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொழில் வளர்ச்சியில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது என்பதை உலக வங்கி தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றாலும் இந்த நிலை தொடர்ந்து இருக்க வேண்டுமென்றால் நாட்டில் கிளர்ச்சிகளுக்கும் வன்முறைக்கும் இடமளிக்க கூடாது. இவை நாட்டுக்கு பெரும் தீங்கை ஏற்படுத்தும் என்பதை மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் இத்தகைய பொறுப்புணர்ச்சி ஏற்பட்டிருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொழில்துறையில் அமைதி ஏற்பட்டுள்ளது, தொழில் உற்பத்தி அதிகரித்துள்ளது, இதனால் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதை நாம் காண்கிறோம். நாட்டுக்கு மிகவும் தேவைப்படும் இரும்பு, சிமெண்ட் மற்றும் துணி ஆகியவற்றின் உற்பத்தி அதிக அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாடு விடுதலை பெற்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. விடுதலை பெற்றதினால் ஏற்படும் பலன்கள் சிலருக்காக மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நமது சட்டங்களில் சில மாற்றங்கள் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மாற்றங்களுக்கு சிலரிடமிருந்து எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளதையும் நாங்கள் அறிவோம். அரசியலமைப்பில் மாற்றங்கள் வேண்டும் என்றும் தேர்தல் முறையில் மாற்றங்கள் வேண்டுமென்றும் முன்பு கூறியவர்கள் இப்போது அவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது வேடிக்கையாக இருக்கிறது. கல்விக் கொள்கையிலும் மாற்றம் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தேவைக்கேற்ப அறிவாளிகளை உருவாக்குவது அவசியமாகும். தற்போதுள்ள கல்வி முறையில் இதை செய்ய முடியவில்லை. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மொழி பிரச்சனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். யார் மீதும் எந்த மொழியும் கட்டாயமாக திணிக்கப்பட மாட்டாது என்பதை வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்துடன் நாட்டின் எல்லா மொழிகளையும் ஊக்குவிப்பதற்கும் வளரச் செய்வதற்கும் மத்திய அரசு எல்லா நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்ற உறுதிமொழியையும் அளிக்க விரும்புகிறேன். நாட்டில் தற்போது வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் பெரிய அளவில் இருப்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பொருளாதார வளர்ச்சி விரைவில் ஏற்பட்டால்தான் இத்தகைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் ஒரே நாளில் வறுமையை ஒழித்துவிட முடியாது என்பதையும் நாம் அறிவோம். உணவு பற்றாக்குறையினாலும் உற்பத்தி பற்றாக்குறையினாலும் வேலைவாய்ப்பு குறைவினாலும் தான் நாட்டில் வறுமை ஏற்படுகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே வறுமையை ஒழிக்க வேண்டுமானால் பொருள்களின் உற்பத்தியை பெருக்க வேண்டும், உணவு பற்றாக்குறையை போக்க வேண்டும். இதற்கு நாட்டு மக்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. கிளர்ச்சிகள் மற்றும் வன்முறைகள் ஆகியவற்றால் நாட்டு மக்களுக்கு எந்தவிதமான நன்மையும் ஏற்படாது என்பதை கூறி உரையை முடித்து கொள்கிறேன். சென்னை பாலன் கூட்டமைப்பினர் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எழுதும் கடிதம். அன்புடையீர், நாங்கள் வரும் ஜூன் மாதம் 19 நாளிலிருந்து மதுரை கண்ணன் நிறுவனத்தையும் ஏற்று நடத்த இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறோம். இந்த நிறுவனம் தோல் மற்றும் தோல் சம்பந்தமான பொருள்களை தயாரிப்பதில் வல்லுநர்கள் என்பதை தாங்கள் அறிவீர்கள். நாங்கள் இந்த நிறுவனத்தை ஏற்று நடத்தும் போது அவர்களின் பொருள்களுடைய தரத்தை எந்த அளவுக்கும் குறைக்காமல் பார்த்து கொள்வோம். மேலும் புதிய முறைகளையும் புதிய வகைகளையும் கையாள உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் பொருள்களின் விலையையும்
ஓரளவுக்கு குறைக்கவும் உத்தேசித்துள்ளோம். தற்சமயம் மதுரை நிறுவனத்தில் பணிபுரியும் எல்லா அலுவலர்களும் தொடர்ந்து புதிய நிறுவனத்தில் பணிபுரிவார்கள். சென்னையை பொறுத்தவரையில் மாற்றம் இல்லை. இரண்டு நிறுவனங்களின் வாடிக்கையாளர்களுக்கும் நல்ல முறையில் பணியாற்றவே விரும்புகிறோம். இரண்டு நிறுவனங்களின் சார்பாக தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பீடில் கொஞ்சம் இன்னுமே ஸ்பீடாக போயிட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எவ்வளோ கமெண்ட்ஸு லைக்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் அப்லோட் பண்ணுவேன்.